நிபந்தனைகளுடன் மேடை இசை நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதிக்க கோரி நெல்லை மாவட்ட மெல்லிசை கலைஞர்கள் சங்கத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழ்நாடு மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவரும் நெல்லை மாவட்ட தலைவருமான ஜி எஸ் அபுபக்கர் தலைமையில் அமைப்பின் நிர்வாகிகள் திருநெல்வேலி மாவட்ட வருவாய் அலுவலர் பெருமாளிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். அந்த மனுவில் தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ள ஊரடங்கு கட்டுப்பாட்டினால் கோவில் திருவிழாக்கள் மற்றும் திருமணம் போன்ற மங்கள நிகழ்ச்சிகள் மேடை இசைக்கலைஞர்களின் நிகழ்ச்சிகள் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மேடை கலை நிகழ்ச்சிகளை மட்டும் நம்பியுள்ள மெல்லிசை கலைஞர்களின் அன்றாட வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மே, ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் ஆகிய மாதங்களில்தான் அதிகமான எண்ணிக்கையிலான கோவில் திருவிழாக்கள் மற்றும் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த காலகட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாட்டினால் எங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு உள்ளது. எனவே நெல்லை மாவட்டத்தில் நிபந்தனைகளுடன் கோவில் திருவிழா மற்றும் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதிக்க வேண்டுகிறோம். அதற்கான சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் தமிழ்நாடு மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கத்தின் பொறுப்பாளர்களை அழைத்து பேசி மேடை தொழிலை மட்டும் நம்பியுள்ள எங்கள் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரண தொகையை அரசின் சார்பில் அளித்து உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மாவட்ட துணைத் தலைவர் தியாகராஜன், மாவட்ட இணைச் செயலாளர் சங்கீதன் என்ற காதரொளி மீரான், துணைச் செயலாளர் மகாராஜன், இசைக்கலைஞர்கள் கஸ்தூரி, செல்வி, அருணா, சிவாஜி ஆகியோர் உடனிருந்தனர். தமிழ்நாடு மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக திருநெல்வேலி மாவட்ட இசைக்கலைஞர்கள், அனைத்து இசைக்கலைஞர்கள் சார்பாக, குறிப்பாக சமூக இடைவெளி வேண்டும் என்ற அரசாங்கத்துடைய வேண்டுகோளை ஏற்று அனைவரும் வந்திருந்தாலும் நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற ஒரு 7-8 பேர் இசைக்கலைஞர்கள் மட்டும், நிர்வாகிகள் இசைக்கலைஞர்கள் மட்டும், நம்முடைய மரியாதைக்குரிய டிஆர்ஓ மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி அவர்களை சந்தித்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை தேர்தல் காலமாக இருக்கின்ற காரணத்தினாலே சந்திக்க இயலவில்லை. ஆகவே அவர்கள் நம்முடைய மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றோம். எங்களுடைய நோக்கம் என்னவென்றால், கொரோனா என்கின்ற இந்த கொடிய நோயாலே சென்ற ஆண்டு இசைக்கலைஞர்கள் திருவிழாக்கள், கோவில் நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு திருமண விழாக்கள், சுப நிகழ்ச்சிகளிலே இசை நிகழ்ச்சிகளுக்கு வாய்ப்பு இல்லாமல் சென்ற ஆண்டு மிகவும் பாதிக்கப்பட்டோம் என்பதை இந்த உலகம் அறியும். கொஞ்சம் மீண்டு வந்திருக்கிறோம். மறுபடியும் இந்த கொரோனா தாக்கத்தினாலே இந்த ஆண்டும் இந்த இசை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், மேடை மெல்லிசை கலைஞர்கள் மட்டுமல்ல, நாட்டுப்புற கலைகள், பட்டிமன்றங்கள், அந்த இசை நிகழ்ச்சிகள், மற்ற எல்லா வகையான இசைக்குழுக்களும் இன்றைய தினம் இசை நிகழ்ச்சிகள் நடத்த முடியாமல் இதையே தொழிலாக நம்பியிருக்கின்ற கலைஞர்கள் மிகவும் வறுமைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில பேர் வாழ்வாதாரங்களோடு இருந்தாலும் பல இசைக்கலைஞர்கள், மேடை மெல்லிசைக் கலைஞர்கள், மற்ற இசைக்கலைஞர்கள் எல்லாம் இன்றைய தினம் மிகவும் பாதிக்கப்பட்டு அவர்களை நம்பியிருக்கின்ற குடும்பங்களை காப்பாற்ற முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்துக்கு 6 பேர் 7 பேர், பெற்றோர், மனைவி, மக்கள், இவங்களெல்லாம் காப்பாற்ற வேண்டிய கடமை இந்த இசைத்தொழிலை நம்பி எங்களை அவர்கள் அணுகியிருக்கிறார்கள். ஆனால் இதனால் சுமார் தமிழகத்திலே 25 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே எங்களுக்கு அரசு நிபந்தனைகளின்படி நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். அப்படி அனுமதி அளிக்க முடியாத பட்சத்தில் கொரோனாவினுடைய காரணத்தை காட்டினால் உரிய நிவாரணத் தொகையை, நல்ல நிவாரணத் தொகையை அந்த குடும்பங்களுக்கு நீங்கள் புள்ளி விவரம் எடுத்து கலைபண்பாட்டுத்துறை மூலமோ அல்லது எங்கள் சங்கங்களின் மூலமோ சங்க நிர்வாகிகள் அழைத்து பேசி உரிய நிவாரணத் தொகையை வழங்கினால் ஆறுதலாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டுகோளாக வைக்கின்றோம். நன்றி, வணக்கம். நெல்லை அபுபக்கர், தமிழ்நாடு மேடை மெல்லிசை கலைஞர் சங்கத்துடைய துணைத்தலைவர், திருநெல்வேலி மாவட்ட தலைவர். அதுபோல தியாகராஜன் மாவட்ட துணைத்தலைவர், அருணா சிவாஜி மூத்த இசைக்கலைஞர், கஸ்தூரி மூத்த இசைக்கலைஞர், மகராஜன் மாவட்ட துணை செயலாளர், பாடகி செல்வி,
சுந்தரராஜன் சங்கீதன் மாவட்ட இணை செயலாளர் சங்கீதன் என்ற காதரொலி மீரான் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இங்கே டிஆர் அவர்களை இன்றைய தினம் சந்தித்திருக்கின்றோம். நிறைய இசைக்கலைஞர்கள் வெளியில இருக்கிறார்கள். சமூக இடைவெளி காரணமாக அவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை, நாங்களும் அழைத்து வரவில்லை. இதுதான் உண்மை. நன்றி.